ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழக அரசியல்ல நடந்திருக்க ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் தமிழகத்துக்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்துட்டு டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணி தமிழகத்துக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இது தாங்க முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துல வந்து எலெக்ஷனுக்கான டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல பாஜக வந்து எல்லா வேலைகளுமே வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாஜக வந்து முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 195 தொகுதிகளுக்கான பட்டியலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பட்டியல வந்து ஒரு தமிழக வேட்பாளர் கூட இல்ல. இதான் வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்னப்பா இத்தனை தொகுதிகளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு தொகுதி கூட தமிழக தொகுதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு கூட ஒரு சில பேர் என்ன கருத்து சொன்னாங்கன்னா, மேபி கூட்டணிக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா பாஜக அவங்களோட பட்டியலை வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்துலதான் பாஜக வந்து தமிழகத்துக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிட போறாங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், பாஜக இன்னும் தமிழகத்துல யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத முடிவு பண்ணல, அதுக்குள்ள எப்படிப்பா பட்டியலை வந்து வெளியிட முடியும்? அந்த மாதிரி 39 தொகுதிகளுக்குமே பட்டியலை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு பெரிய சிரமத்தை வந்து ஏற்படுத்துமே. அதுக்கப்புறம் பாஜக போய் எந்த கட்சி கூடயாவது கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து கேட்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை உருவாயிடாதா? அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பாஜக இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பலாம். இப்ப இந்த விஷயத்துக்கு தான் பாஜக வந்து என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம்னா, இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னதான் மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வச்சாலுமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கோர் தொகுதிகள் வந்து இருக்கும், கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொகுதிகளை வந்து பாஜக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல பாஜக என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்னா, 39 தொகுதிகளுக்குமே வேட்பாளர் பட்டியலை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். எந்தெந்த தொகுதிகளில் வந்து பாஜக ஸ்ட்ராங்கா தனித்து போட்டியிட போறாங்களோ அந்த தொகுதிகளை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான பட்டியலை மட்டும் வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு. இது வந்து முதற்கட்ட பட்டியல் தான். அதுக்கப்புறம் நாங்க வந்து கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த தொகுதிக்கு நாங்க வந்து வெளியிடணுமோ அதை வந்து அதுக்கப்புறம் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு பாஜக இந்த மாதிரி பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு பட்டியலை பாஜக வெளியிடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன வந்திருக்குன்னா, வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா இல்லையா அப்படின்றதாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சில நியூஸ் சேனல்ல என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இதை வந்து கேட்டவொடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா, எனக்கு வந்து 2024 தேர்தலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோட ஒரே ஒரு இலக்கு 2026 தான், நான் வந்து எல்லா தொகுதிகளிலையுமே வேலை பார்க்கணும் அப்படின்றத என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஒரு நியூஸை பத்தி இப்ப சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டப்ப கூட அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சி என்ன சொல்லுதோ அதை வந்து நான் கேட்பேன், கட்சி வந்து எந்த தொகுதியில் போட்டியிட சொல்றாங்க அந்த தொகுதியில போட்டிடுவேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களே வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிட்டாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப பாஜகவோட தலைமை மேலிடம் வந்து போட்டியிட சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அண்ணாமலை அவர்கள் போட்டியிட ரெடியா தான் வந்திருக்காரு. ஆனா எந்த தொகுதியில போட்டியிட போறாரு என்ன அப்படின்றத இந்த பட்டியல் வெளிவந்தாதாங்க நமக்கு வந்து தெரியும். இந்த பட்டியல் அண்ணாமலை அவர்களோட பேர் இருந்து அவருக்கு வந்து எந்த தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லும் போது எல்லாம் சரிப்பா, பாஜக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரு கூட தான் வந்து கூட்டணி வைக்க போறாங்க, இன்னுமே அவங்களோட கூட்டணி வந்து உறுதிப்படுத்தாம இருக்காங்களே, இப்படியே இருந்தா எலெக்ஷன்ல வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். இன்னுமே பாஜகவோட கூட்டணி வந்து முடிவாகாம தாங்க வந்து இருக்கு, இப்ப முடிவாயிரும் அப்ப முடிவாயிரும் சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே வந்து பாஜக வந்து அவங்களோட கூட்டணியை முடிவு பண்ணவே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னா, பாமக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்குவாங்கன்னு பார்த்தா பாமகவும் இழுபறியில தான் வந்திருக்காங்க. பாமக வந்து அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகள் கிட்டயுமே அவங்களோட டிமாண்டை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டிமாண்டை யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்க கூட தான் வந்து கூட்டணி வச்சுக்குவாங்க. அதனால வந்து இது கடைசி நேரத்துல தாங்க வந்து தெரியும், பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா இல்ல பாஜக கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்ப தெரியாது, கடைசி நேரத்துல தான் வந்து தெரியும். அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாமகவை நம்ப முடியாது. அதே மாதிரி ஒரு நிலைமையிலதான் வந்து தேமுதிகவும் வந்திருக்காங்க. தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கட்டத்துல இழுபறியில்தான் வந்திருக்காங்க. அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உறுதியா பாஜக கூட பாமக தேமுதிக கூட்டணி வைப்பாங்க அப்படின்றதே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை
சூழ்நிலையில தான் இப்ப வந்து இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், சரிப்பா இவங்களோட கூட்டணி தான் உறுதி இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிலாம் வந்து இருக்கும்போது பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து தினகரன் அவர்கள் கூடயும் ஓபிஎஸ் அவர்கள் கூடயும் வந்து கூட்டணி வைக்க கூடாது, அவங்க தான் ரெடியா தான் இருக்காங்களே. ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா அமித்ஷா அவர்களுக்கு நல்ல மனசு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்படிலாம் இருக்கும்போது பாஜக சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கூட கூட்டணி வச்சு இவங்களுக்கான தொகுதியை ஒதுக்கி வேட்பாளர் பட்டியல வந்து வெளியிடலாம்ல, இது வந்து பாஜகவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்கலாம். இந்த விஷயத்துல தாங்க பாஜக ரொம்பவே பொறுமையா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பொறுமையா வந்திருக்காங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் வந்து பாஜக கூட அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்றத பாஜக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. இப்ப பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூடயும் தினகரன் அவர்கள் கூடயும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உறுதியா அதிமுக வந்து பாஜக கூட வரமாட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அதிமுக வராங்களா இல்லையா அப்படின்றத பாஜக பாத்துட்டு இருக்காங்களோ அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுது. இப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா, இப்ப பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டது பிளவுபட்டதாவே போயிருச்சு, திரும்ப வந்து சேர முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி பாஜக திரும்ப அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா இத பாஜக தொண்டர்களும் ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக தொண்டர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால பாஜக வந்து இந்த மாதிரி அதிமுக காண்டி வெயிட் பண்றதை விட்டுட்டு அவங்க போய் வந்து திரும்ப ஓபிஎஸ் அவர்கள் கூடயும் தினகரன் கூடவையும் வந்து எப்படி கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த தொகுதிகளை ஒதுக்கி வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டாங்க அப்படின்னா பாஜக இந்த தேர்தலில் வந்து நல்லா வந்து சைன் பண்ணலாம். அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் இல்லை இருக்கட்டும் ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா பாஜகவோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகும். ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாமக தேமுதிக கூட்டணி உறுதியாகல, அப்படி இருக்கும்போது இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்ப நல்ல விஷயமா வந்திருக்கும், இல்லைன்னா ரொம்ப மோசமா வந்து போயிருங்க. இப்ப இந்த தேர்தல்ல எல்லாத்தையும் விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா கோவையில பாஜக யார களமிறக்க போறாங்க அப்படின்றதாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கோவையில எதுக்குப்பா தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்மளோட வானதி சீனிவாசன் அவர்களே நீங்க வந்து களமிறக்கலாம், ஏன்னா இவங்கதான் வந்து சட்டமன்ற தேர்தல்ல மும்முனை போட்டியை வந்து எதிர்கொண்டு ரொம்ப சூப்பரா வந்து வின் பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே நிக்க வைக்கலாம், யோசிக்கவே தேவையில்ல, ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏன்பா ஆல்ரெடி இருக்கிற ஒரு எம்எல்ஏ சீட்டை போய் வேஸ்ட் பண்ணணும், வானதி சீனிவாசன் அவர்களை நிக்க வைக்கிறதுக்கு பதிலா அண்ணாமலை அவர்களை நிக்க வச்சுட்டு போயிடலாம்ல. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா வந்து பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான தொகுதியில அண்ணாமலை அவர்களை நிக்க வைக்கும் போது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பாப்புலாரிட்டி வந்து இருக்கு, ரெண்டும் சேரும் போது ஈஸியா கோவையில வந்து வின் பண்ண முடியும். அதனால அண்ணாமலை அவர்கள் தான் கோவையில நிக்க சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கோவையில வந்து வானதி அவர்களும் வேணா அண்ணாமலை அவர்களும் வேணா, ஏன் நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்களை நிக்க வைக்க கூடாது, கோவையில வந்து பிரதமர் மோடி அவர்களை களமிறக்கினீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா வந்து இருக்கும், கோவையில மட்டும் இம்பாக்ட் கிரியேட் ஆகாம பக்கத்துல உள்ள கேரளால இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரிதான் காங்கிரஸ் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை வந்து வயநாடு தொகுதியில வந்து நிக்க வச்சாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா வயநாடு வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணுக்குமே வந்து மையமா வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல நிக்கும் போது மூணு இடத்துல இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் பிளான் பண்ணி பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க ஏன் வந்து பிளான் பண்ணக்கூடாது, இப்ப பிரதமர் மோடி அவர்களை வந்து கோவையில நிக்க வச்சோம் அப்படின்னா கோவையிலையும் கண்டிப்பா பிரதமர் மோடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அதே சமயத்துல கேரளாலதான் வந்து பாஜகவை எப்படியாவது வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கேரளாலையும் வந்து இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால பிரதமர் மோடி அவர்களை நிக்க வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி இவங்களை நிக்க வச்சா நல்லா இருக்கும் அவங்களை நிக்க வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்மளோட கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே பாஜக என்ன பிளான் பண்ணிருக்காங்க, கோவையில யார நிக்க வைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.